ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எடுத்துக்கல ஐஸ் அகாடமி. ஸோ வீடியோ வந்து அனைக்கும் எங்களுக்கு மனமாத நடிகள் இட்ஸ் இல்லை. ஸோ அம்மனி வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2024 இன்னைக்கு நான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ பர்சன் ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க. அதனால் ஃபஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் போதும் உங்களுக்கு வந்து சேரும். சேம் டைம் மேலே நம்ம கரண்ட் அவர்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ், அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ நியூஸும் பார்த்துருவோம், கொஸ்டின்ஸும் பார்த்துருவோம். நியூஸை பார்த்துட்டு கொஸ்டின் படிக்கிறப்ப அது நமக்கு ரிவிஷன் ஆகிடும். புரியுதா? வீடியோ லைக் பண்ணுங்க, ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? சோ டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. டசன்ஸ் ஆஃப் எக்ஸோடிக் பேர்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலேட்டட் டு குஜராத் சர்தார் பட்டேல் ஜூலாஜிக்கல் பார்க் நியர் த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஹவ் பர்சீவ்ட் இன் தி பாஸ்ட் 2 இயர்ஸ். டசன்ஸ் ஆஃப் பேர்ஸும் அனிமல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தோட சர்தார் பட்டேல் ஜூலாஜிக்கல் பார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு, சரிங்களா? அதுவும் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு பக்கத்துல இருக்கான். அதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். அடுத்த நியூஸ் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகுரேட்டட் சுதர்ஷன் சேத்து, இந்தியா லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேயர் பிரிட்ஜ் ஓவர் த அரேபியன் சீ இன் குஜராத். மோடி வந்து பாத்தீங்கன்னா சுதர்ஷன் சேத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து இந்தியா லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் ஓவர் த அரேபியன் சீ, ஓகேவா? அரேபிக் கடல் இருக்குல்ல, அது வரப்போகுது. அதாவது அங்க ஒரு பிரிட்ஜ் வருது, அது எங்க இருக்கு? குஜராத்ல. ரைட்டா? அடுத்து த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் அண்ட் ஐஏஎம் ஷில்லாங் ஹவ் ஜாயின்ட் போர்சஸ் டு எஸ்டாப்ளிஷ் இந்தியா இன்னாகுரல் கத்திசக்தி ஸ்ட்ரக்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் அது ஐஏஎம் ஷில்லாங் இதெல்லாம் ஜாயின் பண்ணி, ஓகேவா, காட்டி சக்தி ரிசர்ச் சேருங்கிறத இன்னாகுரல் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ், த ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் த ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் தர்மா கார்டியன் இஸ் பீங் ஆர்கனைஸ்ட் அட் த மகாஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேட் இன் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்ல ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் த ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் தர்மா கார்டியன் அப்படின்றது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ், ஸ்டேட் ரன் எஸ்ஜேவிஎன் அச்சீவ்ட் கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஃப்ரம் இட்ஸ் 50 மெகாவாட் குஜராத் சோலார் பவர் ஸ்டேஷன் இன் கான்பூர் டேகாத் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல ஓகேவா குஜராத் சோலார் பவர் ஸ்டேஷன் இன் கான்பூர் டேகாத்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. புரியுதா? அடுத்த நியூஸ், ஓபன்ஹைமர் டைரக்டட் பை கிறிஸ்டோபர் நோலன் வான் 3 அவார்ட்ஸ் அட் த ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்ட் அவார்ட்ஸ். ஸோ ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்ட் அவார்ட்ஸ்ல ஓபன்ஹைமர் அப்படின்ற ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு, டேரக்டர் வந்து கிறிஸ்டோபர் நோலன். அடுத்து, அகார்டிங் டு 2023 ரிப்போர்ட் இந்தியா இஸ் த 18th மோஸ்ட் டார்கெட்டட் கண்ட்ரி வேர்ல்ட் வைட் ஃபார் சைபர் கிரைம், ஓகேவா? த ரிப்போர்ட் ஸ்டேட்ஸ் தட் 34% ஆஃப் இந்தியன் யூசர்ஸ் வர் டார்கெட்டட் பை லோக்கல் த்ரெட்ஸ் இன் 2023. அதாவது மோஸ்ட் டார்கெட்டட் கண்ட்ரி, ஓகேவா, சைபர் கிரைம்ல பாக்குறப்ப இந்தியா 80th இருக்கு. அடுத்து, எஸ்ஏஎஃப்எஃப் அண்டர் 16 உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வில் பி ஆர்கனைஸ்ட் இன் நேபாள் ஃப்ரம் மார்ச் 1 to 10. அதாவது உமன்ஸ் சாம்பியன்ஷிப் எஸ்ஏஎஃப்எஃப் சொல்றது அண்டர் 16 வந்து பாத்தீங்கன்னா நேபாள் நடக்கும் போது மார்ச் 1 வந்து 10th வரைக்கும். அடுத்த நியூஸ், ரீசன்ட்லி 40 ஸ்பாட்டட் டீர் வேர் ரிலோகேட்டட் ஃப்ரம் மைசூர் ஜூ டு காலிடேகல் ரிசர்வ்ஸ் பர்சனல் ரேஞ்ச். ஒரு 40 மான்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீலோகேட் ஆயிருக்கு. எங்க இருந்து? மைசூர் ஜூல இருந்து காலிடேகல் ரிசர்வ், ஓகேவா, பனசோலி ரேஞ்சில் அங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அடுத்த நியூஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகுரேட்டட் குளோபல் டெக்ஸ்டைல் ஈவெண்ட் பாரத் டெக்ஸ் 2024 நியூ டெல்லி. மோடி வந்து பாத்தீங்கன்னா குளோபல் டெக்ஸ்டைல் ஈவெண்ட் பாரத் டெக்ஸ் 2024ங்கிறத இனாகுரேட் பண்ணிருக்காரு. எங்க? நியூ டெல்லியில். அடுத்த நியூஸ், பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் சைன் அன் எம்ஓயு வித் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா டு ப்ரொமோட் த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் இன் த ஸ்டேட். பீகார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்கோட சிப்பியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. இதுக்காகனா ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்தை ப்ரொமோட் பண்ணுங்க. அடுத்த நியூஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் த 4 ரயில்வே ஆஃப் சிக்கிம் ஸ்டேட் ஆன் 26 பிப்ரவரி. மோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. முதல் ரயில்வே ஸ்டேஷன் சிக்கிம்ல என்னைக்குன்னா பிப்ரவரி 26 அன்னைக்கு. 12 நியூஸ். அடுத்து இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமீபத்து செய்திகள் பார்த்த ஒற்றுமை சிலை எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஸோ எந்த ஆற்றோட கரையில அப்படின்றாங்க, பார்த்தலாமா? நர்மதா டேம், நர்மதா, நர்மதா நதி. அடுத்து, இந்தியாவின் மிக நீளமான கேபிள் தங்கு பாலம் எதுன்னு கேக்குறாங்க. சோ எது அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் ஒன் சுதர்சன் சேத்து, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, இந்தியாவின் முதல் கரிசக்தி ஆராய்ச்சி தலைவர் எந்த நிறுவனத்தில் நிறுவப்பட்டுள்ளது? சோ எந்த நிறுவனத்துலன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஐஏஎம் ஷில்லாங். ஐஏஎம் ஷில்லாங் ஆன்சர். அடுத்து, இந்தியாவுக்கு இரு நாடுகளிடையே கூட்டு ராணுவ பயிற்சி தர்மா கடியின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
எந்தெந்த நாடுகள்னு கேக்குறாங்க. தர்மா கார்டியன் இந்தியாவுக்கு ஜப்பான் ஆன்சர், ஜப்பான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து சமீபத்திய செய்தியில் பார்த்த குஜராத் இஸ்லாமிய நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, எந்த மாநிலத்தில் அப்படின்னு கேட்கிறாங்க. குஜராத் சூரிய மின் நிலையம் உத்தரப்பிரதேஷ், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். அடுத்து ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்ட் உதவி சிறந்த ஆண்டு வென்றவர் யார், கிறிஸ்டோபர் நோலன். அடுத்து 2013 உலகளாவிய சைபர் கிரைம் அறிக்கை இந்தியாவின் தரவரிசை 80. அடுத்து எஸ்ஏஎஃப்எஃப் 16 வயதுக்குட்பட்ட பெண்கள் சாம்பியன்ஷிப் எந்த நாட்டில் நடத்தப்படும், நேபாளம். அடுத்து சமீபத்திய செய்தியை பார்த்த காலி கிருஷ்ணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, சோ எந்த மாநிலம் கேக்குறாங்க. உலகளவில் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, நியூடெல்லி. அடுத்து சாலை சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் பீகார் மாநிலத்தில் யாரும் கேட்டுள்ளது, சிப்பியோட. அடுத்து சிக்கிம் மாநில முதல் வயணத்திற்கு அடிகள் நட்டியது யார், நரேந்திர மோடி. ஓகேவா, சோ 12 நியூஸ் அதுக்கான 12 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நினைக்கிறேன் விதமான வீடியோஸ் தெரிஞ்சுக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போறதா. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.